பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்றார். அன்பான சத்தியவசன நேயர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்திலே இந்த வேத ஆய்வு வேளைக்கு உங்களை அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறேன். இந்நாளிலே லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே நமது அருமை ஆண்டவராகிய இயேசு சொன்னதானே ஒரு ஓமையின் அடிப்படையிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4 சுவிசேஷங்களிலே இல்லாத ஒரு காரியத்தை இந்த சுவிசேஷகன் லூக்கா சுவிசேஷகன் எழுதுகிறார். இந்த ஓமையை இவர் மாத்திரமே எழுதுகிறார், மற்ற எவரும் இந்த ஓமையை எழுதவில்லை. இது ஒரு ஆழமான அர்த்தம் நிறைந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு ஓமை என்று சொன்னாலும் அது மிகையாகாது. நமது இயேசுவானவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஆயிரக்கணக்கிலே அவருடைய வசனத்தை கேட்க மக்கள் கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் ஆயிரக்கணக்கிலே கூடின மக்களுக்கும் பேசினார். சில வேளைகளிலே ஒரு குடும்பத்துக்கும் பேசினார், ஒரு சிறிய கூட்டத்துக்கும் பேசினார், ஒரு சில சமயங்களில் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் பேசுகிறார். ஆகவே ஊழியம் என்று சொல்லுவது எப்பொழுதும் பெரிய கூட்டங்களுக்கு பேசுவதுதான் ஊழியம் என்று நாம் நினைக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு பேசுவதும் ஊழியம்தான். ஒரு குடும்பத்துக்கு பேசுவதும் ஒரு சிறு கூட்டத்துக்கு பேசுவதும் கூட ஊழியம்தான். ஆகவே நாம் தனிப்பட்ட மனுஷனுக்கு பேசினாலும், ஒரு சிறு குடும்பத்துக்கு பேசினாலும், ஒரு சிறு கூட்டத்துக்கு பேசினாலும், ஆயிரக்கணக்கினே கூடின மக்களுக்கு பேசினாலும் அதை ஊழியக்காரர்கள் ஊழியம் என்று கொள்வது நல்லது. அநேக ஆயிரமான மக்களுக்கு பேசினால்தான் ஊழியம் என்பதை அந்த தவறான எண்ணத்தை நம்முடைய மனதிலிருந்து ஊழியக்காரராகிய நாம் எடுத்து போட வேண்டியது அவசியமாயிருக்கிறதோ. அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரத்துக்கு வந்தால் ஆண்டவராகிய இயேசு எத்தனையான மக்களுக்கு பேசி இருப்பார் என்கிற ஒரு உண்மையை இந்த சுவிசேஷகன் எழுதுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 1 வசனம், அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் இயேசுவானவர் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு அந்நாளிலே பேசினாரா? ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதான நிலையிலே மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக வந்திருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அதில் என்ன பார்க்கிறோம்? அந்நாளிலே மக்களுக்கு அந்த தேவ வசனத்தை கேட்க எவ்வளவு வாஞ்சை இல்லையா? யோசித்து பாருங்க, இந்நாளிலே ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்குதுன்னா எத்தனையோ பிரயாசங்களை விளம்பரங்களை செய்யறாங்க இல்லைங்களா? நோட்டீசஸ் போடுறாங்க, கைப்பிரதிகளை போட்டு மக்களை அழைக்கிறாங்க, ஆலயங்களிலே அங்கங்கே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க, சந்தி முக்குகள் எல்லாம் அங்கே பேனர்ஸ் எல்லாம் வச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இன்றைய நாளிலே ரேடியோவில் சொல்றாங்க, போதாததற்கு இந்த டிவியிலும் கூட விளம்பரம் பண்றாங்க. இன்னார் இவ்விடத்திலே வந்து கூட்டத்தை நடத்துகிறார்கள், மக்கள் திரளாய் வந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். இவ்வளவு செய்தாலும் வருகிற மக்களுடைய எண்ணிக்கை அநேக வேளைகளிலே கொஞ்சமாக தான் போகுது. அந்த காலத்தில் ஒரு விளம்பரமும் இல்லை இல்லையா? அப்போ மக்களுக்கு, அந்நாளின் மக்களுக்கு தேவ வசனத்தின் பேரில் இருந்த வாஞ்சையை பார்த்தீர்களா? ஒருவேளை தேவ வசனத்தை கேட்க மாத்திரம் வந்திருக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. சுகம் கிடைக்காதான வந்த கூட்டமும் அதில் இருக்கும் இல்லையா?
என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு வந்த கூட்டமோ அதுல இருந்திருக்கும். அநேகமாயிரம் ஜனங்கள் சொல்லும் பொழுது அதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் ஏதாவது அற்புதம் அதிசயம் செய்வாரா பார்க்கலாமா என்கிற நோக்கத்தோட வந்த கூட்டமும் இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்தாங்களாம். எப்படி அநேகமாயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்திருப்பார்? ஆனால் சுவிசேஷங்களிலே ரெக்கார்ட் நமக்கு ஆயிரக்கணக்கிலே வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள் என்பதற்கு இருக்கிறது. அருமையானவர்களே, உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தப்பம் இரண்டு மீனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து அற்புதம் நடத்தி மக்களை போஷித்தார். அப்பொழுது வந்த மக்களின் எண்ணிக்கையை சுவிசேஷகர்கள் எழுதும்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? 5000 பேர். அது ஆண்களுடைய எண்ணிக்கை மாத்திரமே ஒழிய பெண்களுடைய எண்ணிக்கை இல்லை. அது பெண்களுடைய எண்ணிக்கையை சேர்த்தால் அது எத்தனை ஆயிரம் இருக்குமோ தெரியாது. இந்த சம்பவத்தை ஒரு சுவிசேஷகன் அல்ல, 4 சுவிசேஷகர்களும் சொல்லுகிற ஒரு அற்புதம் இந்த அற்புதம். இது என்னையா? ஏ, ஒருத்தன் தான் போய் சொல்லுவான், எல்லாருமா சொல்லுவான்? இல்ல எல்லாரும் உட்கார்ந்து பேசி வச்சு எழுதிருப்பானா? அப்படியும் கிடையாது அருமையானவர்களே, அது உண்மை. ஆனால் இதை நாம் யோசிக்கும் பொழுது பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம். ஒரு 100 பேர் கூடுற கூட்டத்துக்கு இன்றைக்கு பிரசங்கிமார் நாங்க என்ன எழுதுறோம்? பிஎஸ் சிஸ்டம் நல்லா இருக்கட்டோங்க. ஒரு 150 ஒரு 500 பேர் மிஞ்சி மிஞ்சி கூடினாலும் கூட என்ன சொல்றாங்க? மைக் இல்லாம என்னால பேச முடியாதுங்க. 5000 பேருக்கு அதுக்கு மிஞ்சின எண்ணிக்கை உள்ள மக்களுக்கு ஆண்டவர் எப்படி பேசினார், எப்படி பேசினார், அதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை அந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும், அந்த நாள்ல நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம இருந்திருக்கும். ஆகவே அவர் பேசுகிறதை மக்கள் நன்றாக கேட்பதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும். அருமையானவர்களே, அது மேடும் மலையும் பள்ளமுமான ஒரு தேசம், அவர் ஊழியம் செய்த தேசம். ஆகவே அந்த எக்கோ, அந்த எதிரொலியானது இருந்திருக்கும். ஒருவேளை அது அவருக்கு அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு பேச அனுகூலத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நாம் நினைக்க வழி உண்டு. நான் ஒன்று நினைக்கிறேன், அது என்னன்னா, இக்காலத்தில் உள்ள மக்களுடைய செவிகளை விட அக்காலத்து மக்களுடைய செவிகள் ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இவையெல்லாம் ஆண்டவர் அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு பேசுவதற்கு அவர் அது வகையறுத்திருக்கலாம். உண்மையாகத்தான் அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு பேசினாரா? உண்மையாகத்தான், அதில் நாம் சந்தேகிக்க கூடாது. ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அநேக ஆயிரம் ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் போதித்தார். அந்த கூட்டத்திலே ஒரு மனுஷன் நின்று அவர் பேசுகிறதை கேட்கிறான். அவனுக்கு அவரை பார்த்ததும் அவர் பேச்சை கேட்டதும் அவனுக்கு எப்படி தோன்றிட்டோ தெரியவில்லை. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 12:13. அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி சகோதரனுக்கு கட்டளையிடும் என்று கேட்டுக்கொண்டான். பாருங்க, அதற்கு ஆண்டவர் சொன்ன உத்தரவு 14:14. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? என்னை நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் உங்களுக்கு வைத்தவன் யார்? ஆனா இவர் நியாயாதிபதி தான்.
நியாயாதிபதியே சொல்றாருங்க. உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியே சொல்றார், உங்களுக்கு இந்த காரியத்தில் இப்போ நீ ஆஸ்தியை பங்கிட்டு பாகத்தை பிரித்து தர வேண்டும் சொல்றியே, இந்த காரியத்திலே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தவன் யார்? அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார் மறைமுகமா, ஏண்டா மனுஷனே நான் இதுக்காடா உலகத்தில் வந்தேன், உலக பிரகாரமான காரியங்களுக்கு உங்களுக்கு மேன்மையை தர இதுவான உலகத்திலே வந்ததின் நோக்கம், நான் வந்ததின் நோக்கமெல்லாம் வேற, இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் ஈடுபட்டு என் டைமை நான் ஏண்டா வேஸ்ட் பண்ணணும். பாருங்க, அவருக்கு நேரம் மிக முக்கியமாக இருந்தது, இதெல்லாம் அவர் ஈடுபட விரும்பவில்லை. அவர் சொல்றார், என்னை உங்களுக்கு பங்கிடுகிறவனாக நியாயாதிபதியாக வைத்தவன் யார் என்று சொல்லிட்டு அவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பின்பு அவர் ஜனங்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அருமையானவர்களே கவனியுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டால், எச்சரிக்கை ஒரு போர்டை பார்த்துட்டா ஓ அங்கே ஆபத்து இருக்கிறது என்பது அர்த்தம். ஆமா, இன்றைக்கு அநேக வீடுகளிலே பார்க்கிறோம் நாய்கள் எச்சரிக்கைன்னு போட்டிருப்பாங்க, மறந்து கதவை திறந்து உள்ள போனா உனக்கு ஆபத்து இல்லைங்களா. சில வேளைகளிலே வழியிலே பாதைகளிலே சாலைகளில் பார்த்திருப்போம் எச்சரிக்கை, கவனமா போ. விசேஷமாய் இந்த மலைப்பகுதிகளிலே இந்த வைண்டிங் ரோட்ஸ் வரும் பாருங்க, அங்க போட்டிருப்பாங்க எச்சரிக்கை, பார்த்து போ. அதை நாம் நினைக்காமல் அதை மனதிலே கொள்ளாமல் போவோமானால், போட்டிருக்கிறான் அப்படிதான் போடுவான், நான் ஏன் வேகத்தில் போறேன்னு போன ஆபத்து தான். ஆகவே எச்சரிக்கை என்கிற ஒரு வார்த்தை ஆபத்து இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. ஆகவே இந்த பொருள் ஆசை மனுஷனுக்கு பெரிய ஆபத்து, அதை நாம் மறந்துடக்கூடாதுங்க. ஏதோ சாதாரணமா சில வேளையில நினைச்சிருவாங்க சிலர் இல்லைங்க, பொருளாசை இது என்னையா, இது உலகத்துல என்னென்னமோ கொலை செய்யறான் கொள்ளடிக்கிறான் அதெல்லாம் பாவம்னு சொல்லல, இந்த சின்ன பொருளாசை இது ஒன்றும் பெருசு இல்லைங்க, இது சாதாரணமானது தாங்க, இது பாவம் இல்லைங்க, இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்க. யா அந்த பேச்செல்லாம் வேண்டாம், வேதம் சொல்லுது பொருளாசை மனுஷனுடைய ஆத்மாவுக்கு கேட்டை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை வசனமாக கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள், ஜாக்கிரதையாயிரு எச்சரிக்கையாயிரு. மற்ற உன்னுடைய சொந்த விளக்கங்களை கொடுத்து இந்த பொருளாசையை நீ உனக்குள்ளே வளர்க்காதே, மற்றவர்களுக்குள்ளும் கூட இதை வளர்க்க நீ முற்படாதே. பாருங்க இந்த மனுஷன் கூட்டத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான், அங்கே ஆண்டவர் என்ன அருமையான சத்தியங்களை எல்லாம் சொல்றார் தெரியுங்களா. யாருக்கு பயப்படணும்? ரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார், 12 அதிகாரம், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆகவே ஜாக்கிரதை, நீ பேசுறது நீ செய்யறதெல்லாம் மறைவிலை செய்யறதெல்லாம் அது வெளிரங்கம் ஆகிற காலம் உண்டு. கர்த்த நியாய தீர்ப்பை குறித்து அங்கே சொல்லுகிறார், கவலைப்படாதிருக்க வேண்டும் என்கிற செய்தியை அவர் அங்கே
கூறுகிறார். அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை 9-10 வசனங்களிலே அவர் கூறுகிறார். அவரை அறிக்கை பண்ண வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியத்து நிமித்தமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுபட வேண்டியது இருக்கும் என்கிற உண்மையை சொல்றார். இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிற இவருக்கோ இந்த மேலான சத்தியம் காதல ஏறமாட்டேங்குதுங்க, அதுல அவனுக்கு நாட்டம் இல்லை. ஏன் தெரியுங்களா? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் ஆசையானது அவன் சத்தியத்துக்கு செவி கொடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஆண்டவர் அன்று பேசின அந்த சத்தியங்களை எல்லாம் அவன் சிந்திக்காதபடி, அதற்கு செவிகொடாதபடி, அதை அவன் கடைபிடிக்க விரும்பாத நிலையிலே அவனுக்குள்ளே இருந்த பொருள் ஆசை அது தடை பண்ணுகிறது. அதுதான் அதன் ரகசியம். இன்றைக்கு நமக்குள்ளும் கூட பொருள் ஆசை என்பது இருக்கப்படாது. பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். என்ன நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. சில வேளைகளிலே இப்படிப்பட்ட சிறிய காரியங்கள் என்று நாங்கள் சிலவற்றை எண்ணிக்கொண்டு நாங்கள் எங்கள் ஆன்மாவை கெடுத்து போடுகிறோம். இதை போன்ற காரியங்கள் எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு, பொருளாசை போன்ற காரியங்கள் எல்லாம் எங்கள் கண்களுக்கு சிறிய காரியமாயிருக்கிறது. ஆனால் அந்த சிறிய காரியம் பெரிய ஆபத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்கிற உண்மையை உணர்ந்து நாங்கள் வாழ, பொருளாசையை நாங்கள் அகற்றி வாழ எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம்,
தீர்த்து விட்டேன் பாவி வா மல்லைந்து நில்லா தேவா பாவி மல்லைந்து நில்லா தேவா பாவி மல்லைந்து நில்லா பாவழலில் விழுந்து குன்றி போனாயோ ஓடிய பாவ தழலில் விழுந்து குன்றி போனாயோ ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா மல்லைந்து நில்லா தேவா பாவி மல்லைந்து நில்லா தேவா பாவி